பிரஸ்டீஜ் ஸ்வச் பிரஷர் குக்கர் வசதியை விரும்புபவர்கள் பிரஸ்டீஜ் எப்படி வேண்டாம்னு சொல்லுவாங்க. மாதிரி இருக்கிற பொண்ணுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை இப்பதான் நேர்ல பாக்குறேன். இவ்வளவு அழகையும் மொத்தமா சேர்த்து வச்சுக்கிட்டு ஏண்டி என்ன கொல்லுற? தினம் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதாமா? சாப்பிடவா? பூமிகா, காலையில மாதுளம்பழம் ஜூஸ் குடிச்சா இன்னும் நல்லதான். குடிக்கவா? உனக்காக விட்டு கொடுத்துட்டேன். மொத்தமா சேர்த்து வச்சு அறுவடை பண்றேன். நைட்டு வரைக்கும் தோங்குறதுக்கு போன் அடிக்குது. அது எப்படி? அது ஒவ்வொரு வாட்டியும் நான் அப்படியே ஃபுல் லவ் மூட்ல நெருங்கி வரும்போது யாராவது போன் பண்றாங்க. மூட ஸ்பாயில் பண்ணாத, அப்புறம் கால் பேக் பண்ணிக்கலாம். நீ வா. அம்மாவா இருக்க போறாங்க. ஏய் பூமி, அம்மாவா இருக்க போது அப்புறம் பேசிக்கலாம். நீ போகாத. டாக்டர் ராதா தாங்க. ஓ, ஹலோ டாக்டர். ஆ பூமிகா, வாழ்த்துக்கள்மா. சாரி, என்னால கல்யாணத்துக்கு வர முடியல. சாரி எல்லாம் ஏத்துக்க முடியாது டாக்டர், நான் உங்க மேல கோவமா இருக்கேன். அதான் சொல்றேனே பூமிகா, ஒரு எமர்ஜென்சி கேஸ், அதான் வர முடியல. இல்லனா உன் கல்யாணத்துக்கு நான் வராம இருப்பேனா? எமர்ஜென்சி கேஸ்னு சொல்றீங்க, வேற என்ன பண்ண முடியும்? நான் மன்னிச்சிட்டேன். எல்லாம் கேள்விப்பட்டேன் பூமிகா. கடைசியில வருண் வந்து உன்னை காப்பாத்திட்டாருல, அதுவே எனக்கு போதும்மா. இன்ஃபேக்ட் வருண் என்னையும் மீட் பண்ணாரு, அப்பதான் உன் கல்யாணத்துல ஏதோ பிரச்சனைன்னு எனக்கு புரிஞ்சது. ஆனா எல்லாத்தையும் மீறி இப்ப நீ விரும்பினவரையே கல்யாணம் பண்ணிக்கிட்டல. அதான், நல்லவங்களுக்கு கடவுள் எப்பவுமே துணை இருப்பாரு. நீ நல்லா இருப்பமா, நீ கவலையே படாத. ரொம்ப நன்றி டாக்டர். அதுவும் வருண் பெரிய கோடீஸ்வரன் வேற. தொழிலதிபர் மனோஜ் கிருஷ்ணா குடும்பத்துல நீ வாக்கப்பட்டிருக்க. அதிர்ஷ்டசாலி மாணி, இனிமே உன் கஷ்டம் எல்லாம் தீந்து போயிடும். அப்புறம் நான் எதுக்காக கால் பண்ணனா, தீபிகாவோட பிசியோதெரபிய மறுபடியும் ஆரம்பிச்சிடலாம்ல, அதே மாதிரி அம்மாவுக்கும் கண் ஆபரேஷன் பிக்ஸ் பண்ணிடலாம். சீனியர் ஐ சர்ஜனை வர சொல்லிடுறேன். இனிமே பணத்தை பத்தி நீ கவலையே பட வேண்டாம்.
இந்த வீட்ல இருந்து ஒரு ரூபா கூட நான் எடுக்க மாட்டேன். ஏ ஒழிப்புல தான் நான் வாழ்வேன். இது அம்மா மேல சத்தியம். என்ன பூமி அமைதியா இருக்க? சொல்லுமா, எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணிடலாம்ல? டாக்டர், இப்ப எதுவும் ஏற்பாடு பண்ண வேண்டாம். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் பணமெல்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்றேன். பூமி, நீ என்ன சொல்ற? பணம் ஏற்பாடு பண்ணணுமா? மேடம், அது வந்து என்ன பிரச்சனை? நான் ஹலோ பூமி, டாக்டர் நான் வருண் பேசுறேன். அடடே, புது மாப்பிளையா? வாழ்த்துக்கள் பா. ஹீரோ மாதிரி என்னெல்லாமோ பண்ணி எங்க ஊர் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்ட. டாக்டர், பூமி கிட்ட ஏதோ பேசிட்டு இருந்தீங்க. தீபிகாக்கு ட்ரீட்மெண்ட், அத்தைக்கு ஆபரேஷன், அது விஷயமாவா? ஆமா வருண், எல்லாம் சேர்த்து ஒரு 1,00,000 ரூபாய் ஆகும். அதெல்லாம் உங்களுக்கு சாதாரண விஷயம். பட் பூமி ஏதோ பணம் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதான் எனக்கு ஒண்ணுமே புரியலப்பா. டாக்டர், அவ என்கிட்ட பேசிட்டு சொல்லலாமேன்னு யோசிச்சிருப்பா. அவ எப்பவுமே அப்படிதான் டாக்டர். இது கேட்காம இங்க எதுவுமே செய்ய மாட்டா. நீங்க ட்ரீட்மெண்ட் அண்ட் சர்ஜரி ரெண்டுக்குமே அரேஞ்ச் பண்ணுங்க. நான் உடனே பணம் அனுப்புறேன். அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் மெசேஜ் பண்ணிருங்க, நான் பாத்துக்கிறேன். நோ வரிஸ். ரொம்ப சந்தோஷம் வருண், நான் இப்பவே அனுப்புறேன். ஓகே. இப்ப எதுக்கு நீங்க பணம் அனுப்புறதா சொன்னீங்க? நான் சொல்லாம வேற யார் சொல்லுவா? வருண், அவங்க ஏன் அம்மா, ஏன் தங்கச்சி, ஏன் குடும்பம், அவங்களுக்கு என்ன தேவையோ அத நான் பாத்துக்கற. வருண், ஏய் என்ன பேசுற நீ? பூமி, இப்ப நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி. இதுக்கு அப்புறமா உன் குடும்பம் என் குடும்பம்னு எதுவும் இல்ல. எதுக்கு பிரிச்சு பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க? எல்லாமே நம்ம குடும்பம், புரியுதா? எல்லாம் ஒண்ணுதான், ஆனா பண விஷயத்தை தவிர. வருண், ப்ளீஸ், இந்த ஒரு விஷயத்துல மட்டும் நீங்க தலையிடாதீங்க. என் குடும்பம் என்னோட பொறுப்பு, என்னோட பணத்துல தான் அவங்களுக்கு நான் எல்லாம் செய்வேன். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோட பாரத்தை நான் தான் சுமக்கணும், நீங்க இல்ல. ஏண்டி இன்னும் மாதிரி இப்படியே பேசிக்கிட்டு இருப்ப? அப்ப என்னடி வைராக்கியம் உனக்கு? காதலிக்கும் போதுதான் அழுத்த கரையா இருந்த. இப்போ நாம ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டோம், இன்னும் அப்படியே தான் இருப்பியா? நீயே எல்லாம் பாத்துப்பனா? அப்புறம் புருஷன் நான் ஒருத்தன் எதுக்கு இருக்கேன்? எனக்கு அன்பு காட்ட. எனக்கு உங்க அன்பை எவ்வளவு வேணாலும் கொடுங்க, அது பத்தாதுன்னு நான் இன்னும் கேட்பேன், அதிகமா கேட்பேன். ஆனா நமக்குள்ள பணங்கிற விஷயம் மட்டும் வரவே கூடாது. என்னோட சொந்த கால தான் நான் நிக்கணும். எப்படி லவ் பண்ணும்போது நீங்க செஞ்ச சில விஷயங்களை மாத்திக்க மாட்டேன், இப்பவும் நான் அதை செய்வேன்னு சொன்னீங்களோ, அதே மாதிரி நான் இந்த விஷயத்த மாத்திக்கவே மாட்டேன். புரிஞ்சுக்கோங்க. என் செல்லோல என் புச்சில சொன்னா கேக்கணும். ஏன் நெஞ்சில கோலம் போட்டு நான் மயக்கிரு? இருந்தாலும் நான் இதுக்கெல்லாம் மயங்க மாட்டேன். உன் ஃபேமிலி என் ஃபேமிலின்னு எதுவும் இல்ல. நான் அவங்களுக்கு பணம் அனுப்புவேன். நீங்க அனுப்ப கூடாது. நான் அனுப்புவேன். நான் சொல்றேன், நீங்க அனுப்ப கூடாது. என்ன சொன்னாலும் நான் அனுப்புவேன். வரும் என்னடா என் மருமக கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க?
என்னாச்சுமா? எதுக்கு என் பையன் உன் மேல கோவப்படுறான்? அப்படி என்னன்னு அவனுக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்ச சொல்லுமா? இல்ல அத்த, டாக்டர் ராதா ஊர்ல இருந்து போன் பண்ணாங்க. நீ எதுவும் சொல்லாத, நானே சொல்லிக்கிறேன். மா நீங்களே சொல்லுங்கம்மா நியாயத்தை. அத்தைக்கும் தீபிகாவுக்கும் மெடிக்கல் செலவுக்கு பணம் தேவைப்படுதுமா? ஆனா இவ என்னமோ என் குடும்பத்தை நான் தான் பாத்துப்பேன், நீ பணம் அனுப்ப கூடாதுன்னு சொல்றாமா? நீயே சொல்லுமா இது சரியா? இன்னும் என்ன உன் ஃபேமிலி என் ஃபேமிலி அறிவே இல்லமா இவளுக்கு? ஏன் மருமகளை இப்படி பிரிச்சு பேசுற? நீ ஒரு ஏழை பொண்ணு, பணம் காசு ஒண்ணும் இல்லைன்னு தெரிஞ்சுதானே என் பையன் உன்னை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா? நாங்களும் எங்க அந்தஸ்தெல்லாம் மறந்து உன்னை ஏத்துக்கிட்டோம். இப்ப நீ கோடீஸ்வரம் வீட்டு மருமக. இந்த கோடிக்கணக்கான சொத்து என் பையனுக்கு தான். அப்ப அவன் பொண்டாட்டியா உனக்கும் அதுல உரிமை இருக்குல்ல? ஏன் பூமி, வருண் பணம் அனுப்ப கூடாதுன்னு நீ ஏன் சொல்ற? நல்லா கேளுமா, பெரிய இவன் மாதிரி என் குடும்பத்தை நான் தான் பாத்துப்பேங்கிற. அப்படியா? என்ன பூமி இது, நீ இப்படி பிரிச்சு பேசுவேன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. 5000 கோடி சொத்து உள்ள வீட்டுல வாக்கப்பட்டுட்டு ஆஃப்டர் ஆல் 50,000 1 லட்சத்துக்கு நீ ஏன் இவ்வளவு யோசிக்கிற? ஏமா, வருண் சொத்தும் உன் சொத்து மாதிரி தானே? அத நீ தாராளமா எடுத்து உன் தங்கச்சி படிப்புக்கு கொடுக்கலாம், அம்மாவுக்கு கண் ஆபரேஷன் பண்ணலாம், இன்னொரு தங்கச்சிய டாக்டருக்கு படிக்க வைக்கலாம். அவ்வளவையே எல்லாரையும் சென்னைக்கே கூட்டிட்டு வந்து பங்களா வீட்டுல குடி வச்சு இங்க பெரிய ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணலாம்ல. இவ்ளோ வசதி இருக்கும் போது அதை யூஸ் பண்றத விட்டுட்டு நீ ஏமா அப்படி பேசிக்கிட்டு இருக்க? இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல பூமிக்கா. நல்லா சொல்லுமா, அப்ப வச்சு இந்த மரமட்டைக்கு ஏறட்டும். பேசிட்டு இருக்கமா, நான் வந்துடுறேன். என்னடி நல்லவ வேஷம் போட்டு என் பையனை கைக்குள்ள போட்டுக்கலான்னு பாக்குறியா? வேணும்னே என் பையன் இருக்கிற நேரமா பார்த்து உன் டாக்டரை விட்டு போன் பண்ண வச்சு பணத்தை பத்தி பேச சொல்லி நானே பணம் கட்டிக்கிறேன்னு அது இதுன்னு சீன் போடுறியா? அத்த, எப்படி உங்களால இப்படி எல்லாம் யோசிக்க முடியுது? எல்லாம் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான். எங்க யார் முன்னாடி எப்படி கதை கட்டி விடணும்னு வித்தை தெரிஞ்சவளாச்ச நீ? நான் அப்படி எல்லாம் பொய்யா யாரையும் செட் பண்ணி பணம் சேர்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அத்த. எப்பவுமே நான் என் உழைப்புல தான் வாழ்ந்திருக்கேன், இனிமேலும் அப்படிதான் இருப்பேன். அப்புறம் எதுக்குடி ஹாஸ்பிட்டல் டிராமா? அப்படி எல்லாம் டிராமா போடணும்னு எனக்கு அவசியம் இல்ல. நிஜமாவே அவங்க உடம்பு சரியில்லாம தான் இருந்தாங்க, அதான் டாக்டர் ராதா போன் பண்ணாங்க. அப்ப இங்க இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோ, ஏன் தயங்குற? அதான் என் பையனை வளைச்சு போட்டு கழுத்துல தாலிய வாங்கிட்டல எடுத்துக்கோ பூமிகா. அவன் பணத்தை எல்லாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கோ. வேணும்னா அவன் ஏடிஎம் கார்டை கேட்டு வாங்கி தரட்டுமா? இஷ்டத்துக்கு தேய்ச்சுக்கோ. அத்த, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு, உங்க மருமகளை மகளா நினைச்சு பணத்தை எடுத்துக்கோமான்னு சொல்றீங்க, அத நான் மதிக்கிறேன். இன்னைக்கு கூட உங்க பரம்பரை நகை எனக்கு கொடுத்தீங்க. வருண்ல இருந்து எல்லாரும் உங்க அன்பை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நானும் தான் அத்த. ஆனா அந்த அன்புக்கு பின்னாடி நீங்க என்ன டெஸ்ட் பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். தெரியும் அத்த, நான் பணத்துக்கு ஆசைப்படுறவ தான்னு நீங்க உங்க மைண்ட்ல முடிவு பண்ணிட்டீங்க. அதை நிரூபிக்க எனக்கு டெஸ்ட் வச்சுட்டே இருப்பீங்க. ஆனா நான் அதுல பாஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். இந்த வீட்ல இருந்து 1 ரூபா கூட நான் எடுக்க மாட்டேன்னு நான் பண்ண சத்தியத்தை மீறவே மாட்டேன். அந்த சத்தியத்தை உடைக்க நீங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு முயற்சி பண்ணுங்க. ஆனா அத உங்களால உடைக்க முடியாது. நீங்க வைக்கிற ஒவ்வொரு டெஸ்ட்லயும் நான்
ஜெயிச்சு உங்க மனசையும் சேர்த்து ஜெயிப்பேன். ஏண்டி அவ்வளோ திமிராடி உனக்கு? என்கிட்டயே சவால் விடுறியா? அண்ண காபடி, நீ என் மனசுல இடம் பிடிப்பியா? பாக்குறேன்டி பாக்குறேன். நீ எத்தனை நாளைக்கு இந்த வீட்டு பணத்தை தொடாம இருப்ப? நீ கொடுத்த சத்தியத்தை எல்லாம் காப்பாத்து வேற நானும் பாக்குறேன். உன் திமிர அடக்குறேன்டி. உன் சத்தியத்தை நீயே மீறுவ. சத்திய சோதனை நடத்தி காட்டுற. பூமிக்காக்கு எவ்வளவு பெரிய மனசு இல்ல, எல்லா நகையும் எனக்கே கொடுத்துட்டான். இந்த வளையல பாருங்களேன், இந்த நெக்லஸ் பாருங்களேன், இத பாருங்க பா, செம்மையா இருக்கு. இதெல்லாம் எங்க பரம்பரை நகைங்க, ஆன்டிக் ஜுவல்லரிங்க. இப்பெல்லாம் இந்த மாதிரி டிசைன்ஸ் கிடைக்குமா? இந்த நகையெல்லாம் இனிமே எனக்கு தான். ஏங்க இங்க பாருங்க, நம்ம ஆயுஷுக்கு செயின் கொடுத்துருக்கா, பூமிக்கா இதையும் வேணான்னு கொடுத்துட்டா. இந்த காலத்துல இப்படி நகைக்கெல்லாம் ஆசைப்படாத பொண்ணை பார்க்க முடியுமா? தங்கமான பொண்ணா இருக்கா பூமிக்கா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. வாசுகி நிறுத்து, போதுவோம் புகழாரம். வாசுகி, இந்த நகையெல்லாம் முறப்படி உனக்கு வர வேண்டியது. பூமிக்கா கைக்கு போய் அவைய ஏதோ பிச்சை போடுற மாதிரி உனக்கு கொடுத்துருக்கா. நீ அத பெரிய விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்க. வெக்கமா இல்ல உனக்கு? வாசுகி, உங்க அப்பா எனக்கு வாங்கி கொடுத்த காரை முதல்ல அவளுக்கு தான் கொடுத்தாரு. அவ முத நாள் காரை வாங்கிட்டு போயிட்டு அடுத்த நாள் அப்படியே எதுக்கும் ஆசைப்படாதவ மாதிரி அத அப்படியே திருப்பி கொண்டாந்து கொடுக்கறா. இதோ இந்த செயின் நம்ம குழந்தைக்கு தரேன்னு சொன்னான். அது கூட அவ கழுத்துல போட்டதுக்கு அப்புறம்தான் இங்க வந்திருக்கு. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, அவ வேணான்னு தூக்கி போட்டாதான் நமக்கு இந்த வீட்டுல மிச்சமீதி ஏதாவது கிடைக்கும். இதுதான் நம்ம நிலைமை. ஏங்க ஏங்க இப்படி குதர்க்கமாவே யோசிக்கிறீங்க? பூமிக்கா ஒரு குண்டுமணி தங்கத்துக்கு கூட ஆசைப்படாத பொண்ணா இருக்கா. அதான் வருண் ஒத்த கால நின்னு பூமிக்காவ கல்யாணம் பண்ணிருக்கான். வாசுகி, சும்மா ஆத்திரத்தை கிளப்பாத. 5000 கோடி சொத்துக்கு ஆசைப்படுறவ குண்டுமணி தங்கத்துக்கு ஆசைப்பட போறா? இந்த பாரு வாசுகி, வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புற குணத்தை விடு. அவ நகை அது இதுன்னு எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து உங்க எல்லார் மனசுலயும் இடம் பிடிக்க பாக்குறா. அப்பதானே வருண் அவளை நம்புவான். அதுக்கப்புறம் அவ வச்சதுதான் இந்த வீட்டுல சட்டம். அவ மனசு வச்சாதான் நாமளே இந்த வீட்டுல இருக்க முடியும்ன்ற அளவுக்கு கொண்டு போய் விட்டுருவா. ஏங்க உங்களுக்கு பூமிக்கா மேல சந்தேகம்னா நீங்க நம்பாதீங்க. என்ன ஏன் டென்ஷன் பண்றீங்க? எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, உங்களுக்கு பிடிக்கலனா விடுங்க. உனக்கெல்லாம் இப்ப புத்தி வராது. நாளைக்கு மொத்தமா எல்லாருக்கும் பூமிக்கா ஆப்பு வைப்பா. அப்ப வந்து ஏங்க எல்லாம் போச்சேன்னு அழுதுகிட்டு நிப்ப. ஆனா ஒண்ணு, மாதவனை மீறி இந்த வீட்டை யாரும் ஆளவும் முடியாது, ஏமாத்தவும் முடியாது. அவங்க ஏன் அம்மா, ஏன் தங்கச்சி, ஏன் குடும்பம், அவங்களுக்கு என்ன தேவையோ அத நான் பாத்துக்கிற வருண். அவங்க ஏன் அம்மா, ஏன் தங்கச்சி, ஏன் குடும்பம், அவங்களுக்கு என்ன தேவையோ அத நான் தான் செய்யணும். என்கிட்ட அப்படி பேசுறான். அவங்க யாரு? என்னோட அத்தை, என் மாமியாரு, எனக்கு அம்மா மாதிரி. நான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாதா? ஏன் குழந்தையால நான் படிக்க வைக்க கூடாதா? பேசுற பேச்சு. தம்பி, சின்னவரே, டிஃபன் ரெடி, அம்மா சாப்பிட கூப்பிட்டாங்க. ஆமா, இந்த வீட்ல எனக்கு டிஃபன் ஒண்ணுதான் குறைச்சல். ஏன் தம்பி,
என் சமையல் உங்களுக்கு பிடிக்கலையா? அஷோ அக்கா, நிலம தெரியாம நீங்க வேற. எனக்கு டிஃபன் வேணான்னு உங்க சின்னம்மா கிட்ட போய் சொல்லுங்க. போங்க. லோ பண்றேன். ஆனா அவ இன்னும் நான் வேற அவ வேறன்னு நினைக்கிறேன். பட்டாக்கா, அதான் எனக்கு சாப்பாடு வேணான்னு சொன்னல. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.